வணக்கம், நான் நிரஞ்சன் பாரதி, மகாகவி பாரதியாரின் எள்ளுப்பேரன், கவிஞன், திரைப்பட பாடலாசிரியர். அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல், ஆலயம் பதினாயிரம் நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னை யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். பாரதியாரின் இந்த வரிகளுக்கு ஏற்ப கற்பக விருட்சம் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு சத்யநாராயணன் அவர்கள் கல்வித்துறையில் பல மாணவர்களுக்கு தொடர்ந்து பல உதவிகளை செய்து வருகிறார். கல்வித்துறையில் மட்டுமல்லாது மருத்துவம், மகளிர் மேம்பாடு, சமூக நலம் என்று பல துறைகளில் பரந்துபட்ட அளவில் அவர் தொடர்ந்து தர்ம காரியங்களில் ஈடுபட்டு வருகிறார். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கற்பக விருட்சம் அறக்கட்டளை 2021 கொரோனா இரண்டாம் அலையால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 1500 மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி மளிகை பொருட்களை சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் நிவாரணமாக தமிழகம் முழுக்க வழங்கியுள்ளது. ஔவையார் அறம் செய்ய விரும்பு என்று சொன்னார். இவர் அதை சற்றே மாற்றி அறம் செய்ய பழகு என்ற தாரக மந்திரத்தை தன்னுடைய அமைப்பின் தாரக மந்திரமாக உருவாக்கியுள்ளார். அறம் செய்ய விரும்பினால் மட்டும் போதாது, அதை செயல் வடிவத்தில் காட்டுங்கள் என்று மறைமுகமாக நமக்கெல்லாம் ஒரு தூண்டுதலை அவர் விடுக்கிறார். அவருடைய இந்த கருணை உள்ளத்தால், இந்த செயல்பாட்டால் பல பேருடைய வாழ்க்கை மாறியிருக்கிறது. பல பேருடைய வாழ்க்கையில் வசந்தம் ஏற்பட்டிருக்கிறது, வளம் ஏற்பட்டிருக்கிறது. பொருளாதார ரீதியாக பல பேர் வல்லமை பெற்றிருக்கிறார்கள். முக்கியமாக பல பேர் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராண்டகம் வட்டம் ஜமீன் புதூர் அஞ்சல் சாலையூர் கிராமத்தில் வசிக்கும் 15 குடும்பங்கள் சமீபத்தில் பெய்த பெரும் மழையினால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக வீடுகளில் மழைநீர் புகுந்து பாதிக்கப்பட்டு உணவு இல்லாமல் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி அங்குள்ள பள்ளிக்கூடத்தில் தங்கியிருந்தனர். உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது இதயம் பெருசு, நீ பகிர்ந்துண்ணும் போது. உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது இதயம் பெருசு, நீ பகிர்ந்துண்ணும் போது. இதனை அறிந்த கற்பக விருட்சம் அறக்கட்டளை துரித வேகத்தில் அம்மக்களின் துயர் துடைக்கும் பணிகளில் இறங்கியது. கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே, கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே. கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே, கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே. கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கற்பக விருட்ச நிழலில் விளைப்பாரினோமே. உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது இதயம் பெருசு, நீ பகிர்ந்துண்ணும் போது. கற்பக விருட்சம் அறக்கடையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 15 குடும்பத்திற்கு நிவாரணமாக எங்கள் கற்பக விருட்சம் அறக்கட்டளை சார்பாக உங்கள் ஐந்து அரிசி வழங்கி தற்போது இருக்கிற காலத்திற்கும் நாங்கள் உதவி செய்யணும். கிராமத்திற்கு நல்ல உதவி செய்வோம். இன்னும் இருக்கிற மேற்பட்டபடியாக பள்ளிக்கூடம் இருக்கிறது, அதுக்கு நல்ல சேவை செய்வோம். இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் எடுத்து சொல்லி கற்பக விருட்சம் அறக்கட்டளை சார்பாக இன்னும் நிறைய மக்களுக்கு இந்த சா கிராமத்தில் நிறைய உதவி செய்ய வேண்டும். ஒருவருக்கு சிறந்த புண்ணியம், பேறு, மகிழ்ச்சி இருக்க முடியாது. குறைந்தபட்சம் பசிக்கிறது என்று வருபவரிடம் ஒருவாய் சோரை அளிப்பதற்கு எல்லோரும் எப்போதுமே சித்தமாக இருக்க வேண்டும். திரு சத்யநாராயணா அவர்களுக்கும் அவருடைய இந்த கற்பக விருட்சம் அறக்கட்டளைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அவருடைய சேவையை தொடர வேண்டும், அவருடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. கற்பக விருட்சம் ட்ரஸ்ட் இந்த சேனலுக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அவங்க பண்ற நிறைய நல்ல விஷயம் எல்லாம் அவங்க வீடியோவா போஸ்ட் பண்ணுவாங்க, அது எல்லாமே உங்களால பார்க்க முடியும். எல்லாமே வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அறம் செய்ய விரும்பல, அறம் செய்ய பழகு. இந்த திட்டத்திற்கு நிதி உதவி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் எல்லை தீது தளது, நம்பிக்கை தளராதே.